பிரதர் பொண்ணு யாரு? இது என் வைஃப். நீங்க என்னடா கதை விடுற? சத்தியமா சொல்றேன், இவன் என் வைஃப் தான். நாங்க ஹனிமூனுக்காக வந்திருக்கோம். நேற்று வரைக்கும் இல்லாத பொண்டாட்டி இன்னைக்கு வானத்துல இருந்து குச்சிட்டாளா? பயமுறு, முதல்ல டீசெண்டா பழக கத்துக்க. யார் நீ? அடப்பாவி, எங்களையா யாருன்னு கேக்குற? கேட்டுங்கடா, நாமெல்லாம் யாரா? இன்னைக்கு அவர் ரொம்ப விளையாடுறா. அப்போ நாம கொஞ்சம் விளையாடி பாப்போம். ஏய், அவள் அப்படியே அலக்க வேண்டாம், சொல்றத கேளுங்க.
வாங்க, எல்லாரும் சாப்பிட போலாம் வாங்க. என்ன நிர்மல், எப்படி இருக்கா என் மருமக? வண்டர்ஃபுல். உங்க அலங்காரம் ஆளையே மாத்திருச்சு. She is looking much better. கேடியா? அம்மா, எங்களை சாப்பிட்டதா கூப்பிட்டீங்களா? அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான். ஒரு ஹாப்பி நியூஸ், என் மகன் கிடைச்சிட்டான். ஓ, கங்க்ராச்சுலேஷன். ஐயோ, நான் அவரை இப்பவே பார்க்கணுமே. அதான் நீ தினமும் பார்த்துட்டு இருக்கியே. நீங்க என்ன சொல்றீங்க? நிர்மலத்தாமா சொல்றேன். பாஸ்கர், இன்னைக்கு நான் நிர்மலை சட்டப்பூர்வமா ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன். சொத்து பூராவே அவன் பேர்ல தான் எழுதியிருக்கேன். வாங்கிக்கப்பா. அம்மா, நீங்க ரொம்ப அவசரப்பட்டு முடிவு பண்ணிருக்கீங்க. இல்லப்பா, ஆறு அமர யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் வயிற்றுல பிறந்து என்னை மதிக்காத பாபுவை விட யாருக்கோ பிள்ளையா பிறந்து என்னை பெத்த தாயை விட பெருசா நினைக்கிற நீ தான் இனிமே எனக்கு பிள்ளை. பாபுவே திரும்பி வந்தா கூட இனிமே இந்த சொத்துல சல்லி காசு கூட அவனுக்கு கிடைக்காது. இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாமா. உங்க அன்பும் பாசமும் இருந்தா அதுவே போதும். இந்த அன்பும் பாசமும் சட்டபூர்வமா இருக்கணும்னு தான் நான் உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டு சொத்தையும் உன் பேர்ல எழுதியிருக்கேன். மறக்காம வாங்க. அம்மான்னு கூப்பிடுறல்ல, அந்த அம்மா சொல்றேன், வாங்க. ராதா, இனிமே நான் உனக்கு மாமியார், உன்னை பயங்கரமா கொடுமைப்படுத்த போறேன். ஹலோ, யார் பேசுறது? நான் பாபு பேசுறேன். இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. நான் அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ 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 ஹலோ, அப்ப எங்க போயிருக்காரு? வெளியில போயிருக்காரு. என்ன ரவை இது? நீங்க கொடுத்த உயில் எதுக்காக திருப்பி தர? உங்களை ஏமாத்தி இதை எழுதி வாங்கிட்டுதா உங்க மகன் பாபு சொல்றாரு. இந்த உயிர் என்கிட்ட இருந்தா என் புருஷ உயிரோட இருக்க மாட்டாருன்னு மிரட்டுறாரு. அத பத்தி பேச வேண்டியது என்கிட்ட தைரியம் இல்லாம ஒன்ன மிரட்டி இருக்கு. இங்க பாருங்கம்மா, உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டுதான் நாங்க உங்களோட சொந்த பந்த கொண்டாடுறோம். ஆனா அத உங்க புள்ள தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காரு. இந்த பணம் அவர் மனசுல பகையை ஏற்படுத்துறது நான் விரும்பல. தயவு செஞ்சு நீங்க இதை வாங்கிக்கங்க. நீ ஏன் இப்படி பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. ஏதாவது விபரீதமா நடந்துட்டா என்ன செய்யறது தானே? பயப்படாது, இப்பவே அதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் அவருக்காரா? நான் டாக்டர் சத்யவதி பேசுறேன். இன்ஸ்பெக்டர், என் மகனுடைய பர்த்டே பார்ட்டியில அவன மாதிரியே இருக்கிற நிர்மல்னு ஒருத்தன உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன், ஞாபகம் இருக்கா? எல்லாமே ஞாபகம் இருக்குது. அந்த நிர்மலை கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன். அது என் மகன் பாபுக்கு பிடிக்கல. நிர்மலை கொலை பண்ணிட போறதா பாபு போன்ல த்ரெட்டன் பண்ணிருக்கான். உடனடியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கலன்னா ஆபத்துல போய் முடிஞ்சிடும். முக்கியமான விஷயம் இன்ஸ்பெக்டர், நிர்மலுக்கும் பாபுவுக்கும் உங்களால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பாபுவுடைய இடது கையில அவன் பேரை பச்சை குத்திருப்பான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என் பிள்ளைனு கொஞ்சம் கூட தெய்வ தாட்சியம் காட்டாது. சிவியரா ஆக்ஷன் எடுங்க. போதுமா, இப்ப திருப்தி தானே? வாமா.